ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஷ் அகாடமியிலேருந்து கிருஷ்ணவேணி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் டூவில் இருக்கக்கூடிய த நைட், த கோஸ்ட், த காடின், இந்த லெசனில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டுவல் கொஸ்டின் தான் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய வெற்றி விகாஷ் அகாடமியிலேருந்து 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்காண்டி 10th இங்கிலீஷ் மேக்ஸ் வந்து கிளாஸஸ் வந்து நடத்திட்டுருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கான்செப்டும் எவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் திங்கக்கிழமைலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலையில் 9:30 மணிக்கு ரிலீஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த கொஷினுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இந்த லெசனை பற்றி ஒரு முன்கதை சுருக்கம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் அதை சொல்லிட்டு ஆன்சர் நடத்தினா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா 1915 நவம்பர் 17 நடந்திருக்கு. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு விசித்திரமான சவுண்டு, நம்மளுடைய கற்பனையை கூட்டிகிட்டு அதை நினைக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தோணும். அந்த மாதிரி தோணக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம இதில் கொடுத்துருக்காங்க. அது நகைச்சுவையாக அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஒரு வீடு இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா, அந்த கதை சொல்லக்கூடிய அந்த பையனுடைய அம்மா, அந்த பையன், அவனுடைய இன்னொரு தம்பி ஹெர்மன், இவங்க இருக்காங்க. அந்த கதை சொல்லக்கூடிய பையன் பேர் வந்து ஆய் வரும். இவனோட சேர்ந்து இன்னொரு பையன் வந்து ராய், அவங்க அப்பா. இந்த இவங்க தான் இந்த இதில் உள்ள கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ். அதுக்கப்புறம் போட்வெல்னு சொல்லிட்டு அவங்களுடைய நெய்பர்ஸ், இவங்க தான் அதில் வர்றவங்க. சரிங்களா, நல்ல ஒரு இருட்டான இதில் வந்து என்னதுன்னா ஒரு 1:30 இருக்கும். இந்த ஆயிங்கிற பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா, சரி நம்ம குளிச்சுட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், குளிச்சுட்டு பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வரான். அப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம ஃபாரின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லோரும் நம்ம அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லோரும் ஒரே ரூமில் படுப்போம். ஃபாரினர்ஸ் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு ரூம் இது பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய தாத்தா ஒரு ரூமில் இருக்கிறாரு, அவங்க அம்மா ஒரு ரூமில் இருக்காங்க, அந்த ஹெர்மன்ங்கிற பையன் ஒரு ரூமில் இருக்கான், இந்த ஆய்ங்கிறவன் ஒரு ரூமில் இருக்கான். குளிச்சுட்டு வெளியே வரும்போது, அதுமாதிரி துண்டை கட்டிட்டு வெளியே வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, க்ரீக் க்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. இந்த பையன் இப்போ 1:30, அதை நட்டு ராத்திரியில் வந்து சவுண்டு கேட்கும்போது இந்த பையன் என்ன நினைக்கிறான், இப்போ பேகி வந்திருக்குமோ, அதாவது அந்த அவங்களுடைய கீழே வந்து டைனிங் டேபிள் இருக்குது, அதை சுற்றி சுற்றி அப்படியே சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, பேய் வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்ணுறான், அப்படி பார்க்குற என்ன செய்யலான்னு யோசிச்சிட்டே இருக்கான். வேறு என்னெல்லாம், வேறு என்ன, நம்ம தான் ஒன்றுனா 9 நினைப்போமே, அது மாதிரி அந்த பையனை நினைக்கிறான். அவங்க அப்பாவும் வந்து வெளியே போயிருக்காரு, அப்பா எதுவும் திடீர்னு வந்திருப்பாரோ. அவனோட இன்னொரு பிரதர் வந்து ராய், அவன் வந்து இந்தியானா போலீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அவனும் அந்த பையன் திடீர்னு வந்துட்டானோ, இல்லாட்டினா திருடர்கள் வந்திருப்பாங்களோ, இல்லாட்டினா பேய் எது சுற்றிட்டு இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டே வந்து என்ன செஞ்சுட்ருக்கான், அப்படியே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவனுடைய ரூம் பக்கத்தில் தான் ஹெர்மன், அவனுடைய ரூம் இருக்குது. அந்த ரூமில் போய் அவனை போய் எழுப்புறான். எழுப்புறான், என்னடா என்ன, தூக்க கலக்கத்தில் கேட்குறேன், என்ன ஏன் இப்போ இந்த நைட்டில் வந்திருக்கு அப்படின்னா, கீழே ஏதோ வந்து ஏதோ சவுண்டு கேட்குதுல, ஒரு மாதிரி க்ரீக் க்ரீக்னு சவுண்டு கேட்குது, எனக்கு பயமாக இருக்குது, பேய் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவனுக்கு இழுத்து பிடிச்சி கூட்டிகிட்டு வரான், அவனுக்கும் அந்த சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் என்ன சொன்னால், பயந்து அவனுடைய ரூம்குள்ளே போய் கதவை போய் சத்துன்னு என்ன செஞ்சான், சாத்திரான். இவங்க ரெண்டு பேரும் இந்த செய்கிற ரகலையில் அந்த கதவு டம்முன்னு அடைக்கவும் அவங்க அம்மாவோடைய ரூம் அடுத்தது இருக்குது, அவங்க அம்மாவும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. ஏன்னா என்னடா இந்த நைட் நேரத்தில் என்னடா பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிறான், அம்மா ஏதோ வந்து சவுண்டு கேட்குது இந்த நேரத்தில், ஏதோ 3-4 வந்து இருக்காங்க போலமா, சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவங்க அம்மாவும் அந்த சவுண்டை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கேட்டிருக்காங்க. அப்போ ஆமாம், யாரோ திருடங்க வந்து இருக்காங்க போலடா. அப்போது நம்ம வந்து ஃபோன் வந்து கீழே இருக்குது, ஃபோன் பண்ணவும் முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோம், பக்கத்தில் வந்து நம்மளுடைய நெய்பர்ஸை வந்து என்ன செய்வோம், கூப்பிடுவோம், அவங்களை கூப்பிட்டு போலீஸுக்கு வந்து என்ன செய்வோம், கால் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி எல்லாரோடையும் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னா, சண்டை போடுற ஒரு லேடி தான் அந்த பொம்பளை. அப்போது அவங்க பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. இங்கேருந்து ஏதாச்சும் எரிஞ்சு கூப்பிட்டாலே வந்து கேட்குற சவுண்டில் தான் போட்வெல்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அப்போ இவங்கக்கிட்ட அந்த டைமில் இருக்கிற ஆயுதம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேடி போட்டிருக்க செப்பல் தான் இருக்குது. எவ்வளோ ஃபோர்ஸாக அந்த செப்பலத்துக்கு எரிய முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக எரிஞ்சு என்ன செய்வோம், அவங்கள கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஜன்னலை திறந்துட்டு அவங்களுடைய ஜன்னலுக்கு என்ன சொன்னால் ஒத்தக்கால் செருப்பை வந்து தூக்கி எறிகிறாங்க. தூக்கி எறியவும் என்னதுன்னா கண்ணாடி தான், அவங்க வீடு கண்ணாடி இருக்கணும், சின்ன சில்லியாக என்ன செஞ்சிருது, கண்ணாடி நொறுங்கிது. அவங்க அந்த மிஸ்ஸஸ் போட்வெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாகுது இந்த பொம்பளை மேலே. எப்போ பார்த்தாலும் இந்த பொம்பளை என்ன செஞ்சுட்டே இருக்கா, சண்டை போட்டுகிட்டே இருக்கா, நட்ட நடு ராத்திரியில் கூட நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த எப்படியாச்சும் நம்ம என்ன செய்யணும், இந்த வீட்டை காலி பண்ணி விற்றுட்டு நம்ம சொந்த ஊரான பயோரியாங்கிறது அங்கே போயிருந்துப்பா இந்த பொம்பளை விட்டுட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இவங்க மேலே மேலேயும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து என்ன செய்கிறாங்க, திருடங்க இருக்காங்க, எப்படியாச்சும் போலீஸ்க்கு வந்து கால் பண்ணு கால் பண்ணுன்னு கத்தி கத்தி சொல்லிகிட்டே இருக்கும்போது அப்போ தான் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறாங்க. அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது போல், அதனால் நம்மளை என்ன செய்கிறாங்க, ஃபோன் பண்ண சொல்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, கால் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து அங்கே போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கனால
ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்ன செஞ்சாங்க வந்துடுறாங்க. கீழே வந்துட்டு என்ன செய்கிறாங்க, கதவை வந்து தட்டுறாங்க, திறக்க வர மாட்டேங்கிறாங்க. இந்த ஆயிங்கிறப்ப என்ன செய்கிறேன், நான் போய் என்ன செய்கிறேன், நான் போய் கதவை திறக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால், வேணா நீ கீழே போனேன்னா நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனையாயிரும், போக வேணாம், அவங்க எப்படியாச்சும் கதவை திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இது பண்ணுறாங்க. இந்த பையன் வந்து துண்டை கட்டிட்டுனால அவசரத்துக்கு போலீஸ் வரவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, அவங்க அம்மாவுடைய ட்ரெஸ்ஸையே வந்து என்ன செஞ்சுக்கிறான், எடுத்து போட்டுக்கிறான். அந்த லேடிஸ் ட்ரெஸ்ஸை போட்டு அவனும் நின்றுட்டுருக்கிறான். அவங்க போலீஸும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க, கதை உடச்சிட்டு வந்துடுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸையும் கூட்டிட்டு வந்துருக்காங்க, இங்கே என்ன நடக்குங்கிறத நியூஸை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறக்காண்டி ரிப்போர்ட்டர்ஸையும் என்ன செஞ்சுருக்காங்க, கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உள்ளே வந்து பார்க்குறாங்க, அங்கிட்டு பார்க்குறாங்க, யார் வந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. எந்த ஜன்னலும் திறக்கலை, எந்த கதவும் திறக்கலை, எல்லாமே உள்ளே பூட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது இவங்க வரவும் அந்த மேலேருந்து என்ன செஞ்சிட்டாங்க, இவர் வர்றாரு மேலே வர்றாரு, வந்துட்டு என்னம்மா நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்க, உள்ளே வந்ததுக்கான எந்தவித அறிகுறியுமே தெரியவே இல்லை, யாருமே இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய உடச்சி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே ஒரு போலீஸ்காரர் வந்து ஜோ அவர் பேர், அவர் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொன்றா அப்படி பார்த்துட்ருக்கும்போது சித்தர் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அதை எடுத்து பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ வந்து அந்த பையன்ட்ட வந்து கேட்குறாரு, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோடய இன்னொரு பிரதர் ராய் அவன் வந்து ஸ்விம்மிங் இதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணி அவனுக்கு இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்தாங்க, அவன் அதை யூஸ் பண்ணுறானா இல்லையோ, எங்களுடைய கின்னியா பிக் எப்போ பார்த்தாலும் இதெல்லாம் தான் என்ன செஞ்சுருக்கோம், படுத்து கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் அது அவன் சொன்னோன்னு அப்படி ஒரு முறை முறைக்கிறாரு, பார்த்தா லேடிஸ் ட்ரெஸ் வேறு போட்டிருக்கானா அப்படி பார்க்குறாரு. ரிப்போர்ட்டரும் இப்படி பார்த்துட்டு அப்படி அப்படி காமெடியாக பார்க்குறான். அவனுக்கு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் அப்படி அசிங்கமாகுது. அப்போ சொல்கிறாங்க, அப்படி யாருமே இல்லைம்மா இங்கே அப்படின்னு சொல்லணும். திருப்பி வந்து இந்த நம்ம கட்டில் அப்படி புரண்டு படுத்த சவுண்டு கேட்கலாம், அந்த மாதிரி சவுண்டு கேட்குது. வேறு யார் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய தாத்தா ஒரு ரூமில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாரு, படுத்துருக்கிறாரு. அப்போ அங்கே போய் பார்ப்போம்னா இவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, அவரை போய் திடுதுப்புன்னு எழுப்பணும்னா அவர் வந்து அந்த காலகட்டத்தில் சூழ்நிலை, அதாவது இந்த இராணுவம் போர் அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் தான் அவருடைய மனநிலை இருக்குது. இவங்க போய் திடுதுப்புன்னு அந்த ரூம்குள்ளே போய் நிலஞ்சு அவரை எழுப்புனாங்கன்னா அவர் என்ன செய்வார் ஏது செய்வார் அப்படின்னு இவங்க நினச்சிட்ருக்காங்க. இவங்க எதுவுமே பெர்மிஷன் கேட்காமல் என்ன செஞ்சுறாங்க, அவர் தாத்தா படுத்துருக்க ரூமை வந்து என்ன செஞ்சுறாங்க, திறந்துடுறாங்க டபக்குன்னு. அவர் எப்படி எப்படி அவருடைய ட்ரெஸ் எல்லாம் எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா, நல்ல நீளமான பேண்ட் போட்டு உள்ளனில் இது போட்டு லெதரில் இது பண்ணியிருக்காரு, லெதர் இது பண்ணியிருக்காரு, இது துப்பாக்கி என்ன செஞ்சுருக்காரு வச்சுருக்காரு. அப்போ இவங்க திடுதுப்புன்னு போனோன்னா இவர் என்ன நினச்சிட்டார், அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸோட வரவும் இவங்க இராணுவத்துலேருந்து என்ன தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து இங்கே இருக்கிறதுக்கு வண்டி கேட்குறாங்க போலன்னு சொல்லிட்டு அவர் கையில் காலில் கிடைக்கிறது என்ன இருக்கோ அதை வச்சு முதல்ல அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவரோட துப்பாக்கி ஞாபகம் நம்ம துப்பாக்கி வச்சுருக்கோம் இதை வச்சு என்ன செய்யணும் இவங்களை ஷூட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன செஞ்சுறாரு, ஷூட் பண்ணவே செஞ்சுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரன்னகெல்லாம் அது இதுன்னு ஆகி பிரச்சனை முடியுது. முடிஞ்சிட்டு இவங்க போலீஸ்காரங்க போயிடறாங்க, அப்போல்லாம் யாருமே இல்லாமல் இன்னும் யாராச்சும் வந்தாங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க போயிடறாங்க. இவங்களும் அவங்கவுங்க ரூமுக்கு படுக்க போகிறாங்க. மறுநாள் காலையில் தான் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியவே செய்யுது. என்ன அப்படின்னா எல்லோரும் டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட வர்றாங்க. இந்த பையன் நினச்சிட்டுருக்கிறான், நம்ம தாத்தா வந்து இது நடந்ததை வச்சு ஏதாச்சும் நம்மகிட்ட சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டுருக்கிறாரு. அதில் என்ன எதுக்குடா இந்த போலீஸ்காரங்க வந்தாங்க, என்னடா என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் சொல்கிறார், இந்த மாதிரி யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு தாத்தா அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அனுப்பிச்சுறான், நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்டா, எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தூக்கி வைங்கன்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு தடவை சொல்லிகிட்டு இருக்கேன், நான் நட்டு நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு எனக்கு இந்த தண்ணியை தேடி கண்டுபிடிக்கிறது எனக்கு பெரிய பொழப்பாக போயிருச்சு அப்படின்னு. அப்போ தான் யார் நைட்டு வந்தாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி சவுண்டு கேட்டதுங்கிற ஒரு பெரிய கேள்விக்கே வந்து என்ன செய்யுது பதில் கிடைக்குது. இந்த தாத்தா தான் என்ன செஞ்சிருக்காரு, நைட்டில் வந்து தண்ணிக்காண்டி தடுமாறி அங்கிட்டு இங்கிட்டு இது பண்ணதுனால தான் அந்த சவுண்டே கேட்டிருக்கான். ஆனால் இவங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று நினச்சி, பேயாக இருக்குமோ திருடனாக இருக்குமோ வேற யாராச்சும் இருக்குமோ நினச்சி ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்று நினச்சி ஒரு சின்ன பிரச்சனையை என்ன செஞ்சுறாங்க, ஊதி பெருசாக்கிட்டு அது ஒரு காமெடியாகவே முடிஞ்சிருச்சு. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசனுடைய கதை. நான் இப்போ க்வெஸ்சன் ஆன்சர் நடத்துகிறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட் க்வெஸ்சன், வேர் வாஸ் த ஆத்தர் வென் ஹீ ஹியர்ட் த நாய்ஸ். அதாவது அந்த இந்த இது சொல்கிறது யாருன்னா அந்த ஆய்ங்கிற பையன் தான். எங்கே அந்த பையன் வந்து இந்த சவுண்டு கேட்கும்போது எங்கே இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. த ஆத்தர் வாஸ் இன் த பாத்ரூம் வென் ஹீ ஹியர்ட் த நாய்ஸ். அதப்போ எங்கே இருந்தால் குளிச்சுட்டு வரும்போது தான் வந்து என்ன செய்யும், சவுண்டு கேட்கும் அந்த பையனுக்கு, சரிங்களா. செகண்ட் க்வெஸ்சன், வாட் டிட் த நரேட்டர் திங்க் த அன்யூஷுவல் சவுண்டு வாஸ். அதாவது அந்த பையன் வந்து இது இந்த சவுண்டு ஏன் கேட்டுச்சு, எதனால் கேட்குது, எப்படியெல்லாம் கேட்குது அப்படின்னு சொல்லி அவங்க கற்பனை பண்ணுறாங்க, எது எப்படி சவுண்டு கேட்டுச்சுன்னு கேட்குறாங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு த தாட் இட் வாஸ் த நாய்ஸ் கிரியேட்டட் பை ஹிஸ் ஃபாதர். தன்னுடைய அப்பாவும் வெளியே போயிருக்கிறாரு, அவர் வந்துட்டாரோ அதனால இந்த சவுண்டு கேட்குதோ. அண்ட் ஹிஸ் பிரதர் ஹூ மஸ்ட் ஹாவ் ரிட்டன் ஃப்ரம் த இந்தியன் இந்தியானா போலீஸ். அதாவது அந்த இன்னொரு பையன் ராய்ங்கிற பையன் வந்து இந்தியானா போலீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிருக்கான், அவன் திடுதிப்புன்னு ரிட்டன் வந்துட்டானோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதுக்கப்புறம் தென் ஹீ தாட் இட் மஸ்ட் ஹீ சம் பர்க்லர் அகெயின் ஹீ தாட் இட் மஸ்ட் பி அ கோஸ்ட். அதாவது
திருடங்க வந்துட்டாங்களோ இல்லைன்னா பேய் தான் உள்ள நடந்துட்டு வச்சுட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நினைக்கிறான். ஒவ்வொன்றா வந்து என்ன செய்யறான், கற்பனை பண்றான். அவங்க அப்பா வந்திருப்பாரு, அவன் இன்னொரு தம்பி வந்திருப்பான, பேய் வந்திருக்குமோ, திருடங்க வந்திருப்பாங்களோ நினைச்சிட்டே இருக்கான், நினைச்சிட்டே இருக்கான். அடுத்த க்வெஸ்சன், வாட் வேர் த வேரியஸ் சவுண்ட்ஸ் த பிரதர்ஸ் ஹியர்ட் வென் தே வென் டவுன்ஸ்டர்ஸ், அதாவது அந்த படியில் வந்து எந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாரோ வந்து எப்படி இருக்கும் நடக்கிற மாதிரி வந்து தான் என்ன செய்யும், சவுண்டு கேட்கும், அதான் இதில் கொடுத்துருக்காங்க. தி ஹியர் த சவுண்ட்ஸ் ஆஃப் சம் ஒன் வாக்கிங், யாரோ ஒருத்தவங்க வந்து நடக்கிற மாதிரி என்ன செய்யும், சவுண்டு கேட்கும். ஹூ வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ், யார் அந்த நரேட்டர்ஸோட நெய்பர்ஸ் யாருன்னு கேட்குறாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்வெல், அவங்க தான் அவங்களுடைய நெய்பர்ஸ். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் போட்வெல் வேர் த நரேட்டர்ஸ் நெய்பர்ஸ். அடுத்த க்வெஸ்சன், How did the Boardwells react when a shoe was thrown into their house? அதாவது போர்ட்வெல் அவங்களுடைய ஜன்னலை ஒட்டச்சிட்டு அந்த ஷூ வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா. போர்ட்வெல் ஷவுட்டட் ஆங்கிரிலி அண்ட் ஷெட் தட் ஹீ வுட் செல் த ஹவுஸ் அண்ட் கோ பேக் டு பயோரியா, அதாவது அவங்க அந்த ஆய் அவங்களுடைய அம்மா வந்து தான் என்ன செய்கிறாங்க, அந்த ஜன்னலுடைய கதவை அந்த ஜன்னலை உடச்சிட்டு செப்பலை தூக்கி வீசுகிறாங்க அவங்கள கூப்பிட்றக்காண்டி. இந்த பொம்பளை எப்போவுமே என்ன செய்கிறோம், ஏற்கனவே எல்லாருடைய சுற்றி சுற்றி இருக்கிறவங்களோட ஃபுல்லாக என்னது பஞ்சாயத்து பண்ணி தான் என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இப்போ நைட்டும் நம்மளை தூங்க விட மாட்டேங்கிறாள், இப்படி தொந்தரவு பண்ணுறாங்க, சண்டை போகிறதும் இல்லாமல் நைட்டும் நம்ம தூங்க விட மாட்டேங்கிறோம். எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டுட்டு இந்த பொம்பளை விட்டு ஒளிஞ்சா போகுதுட சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, சரிங்களா. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம், ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன்ஸ் பார்ப்போம், சரிங்களா. வாட் டிட் த போர்ட்வெல் திங்க் வென் தே ஹியர் த மதர் ஷவுட், அதாவது அந்த ஆய் அவனுடைய அம்மா வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து போர்ட்வெல் வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா. வென் போர்ட்வெல் ஹியர் த மதர் ஷவுட் ஹீ தாட் தட் சம் பர்க்லஸ் ஹேட் என்டர் ஹிஸ் ஹவுஸ், அதாவது திருடங்க வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கனால அவங்க அம்மா கத்துறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்வெல் அவங்க வந்து நினைக்கிறாங்க, சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன், வாட் வாஸ் த கிராண்ட்ஃபாதர் வியரிங், அதாவது அவங்க தாத்தா வந்து எந்த விதம் எப்படியான உடைகள் அணிஞ்சிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த கிராண்ட்ஃபாதர் வாஸ் வியரிங் எ லாங் ஃப்ளனல் நைட் கவுன், பெரிய நீளமான ஒரு கவுன் மாதிரி என்ன செஞ்சுருக்காரு, போட்டிருக்காரு பெருசாக. ஓவர் லாங் உள்ளன் பேண்ட்டு, கம்பளியால் ஆன அந்த கம்பளி அந்த இதால் ஆன ஒரு பெரிய பேண்ட்டும் போட்டிருக்கிறாரு. ஏ நைட் கேப்பு, கேப்பு நைட் கேப் போட்டிருக்காரு. அண்ட் ஏ லெதர் ஜாக்கெட், அங்கே குளிர் தாங்கக்கூடிய அந்த லெதர் ஜாக்கெட் போட்டிருக்காரு. இந்த உடைகள் அவர் வந்து அணிஞ்சிருக்கிறார். அடுத்து, வாட் கன்க்ளூஷன்ஸ் டிட் கிராண்ட் ஃபாதர் ஜம்ப் டு வென் ஹீ சா த காப்ஸ், அதாவது அந்த போலீஸ்காரங்க வந்து உள்ள அவருடைய ரூம்குள்ளே வரும்போது அவர் என்ன முடிவு எடுத்திருந்தார், அவர் அதாவது கிராண்ட் ஃபாதர் வந்து என்ன முடிவு செஞ்சுருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வென் த கிராண்ட் ஃபாதர் சா த காப்ஸ் த கன்க்ளூடட் தட் தே வேர் டிசர்டர்ஸ், டிசர்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்னா இராணுவத்திலேருந்து தப்பிச்சு ஓடி வந்தவங்க அர்த்தம். இவர் என்ன நினைக்கிறார், அந்த தாத்தா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க இராணுவத்திலேருந்து பெர்மிஷன் வாங்காமல் என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி நம்ம வீட்டில் வந்து அடைக்கலாம் கேட்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள வந்து தப்பாக வந்து என்ன செஞ்சுக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த க்வெஸ்சன், வேர் த போலீஸ்மேன் வில்லிங் டு லீவ் த ஹவுஸ், அதாவது அந்த அங்கே வந்தாங்கள போலீஸ் அவங்க வந்து அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வந்து விருப்பப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோ No, they were not willing to leave the house without getting their hand on somebody besides their grandfather because they night had been a defeat for them. அதாவது அவங்க உள்ளே வந்துட்டாங்க, எந்த வித ஒரு இதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல, யாருமே உள்ளே வந்து என்ன செய்யல வரல. ஆனால் அவங்க தாத்தா வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு என்ன செய்வார், இவங்களே வந்து ஷூட் பண்ண செஞ்சிருவார், அடிக்க ஷூட் பண்ண அந்த மாதிரி செஞ்சிருவார். அப்போ ஒன்றுமே கிடைக்கிறது அவங்க போகிற சூழ்நிலை அமைது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த துப்பாக்கியை வந்து ஸ்டேஷனில் என்ன செஞ்சுருங்க, ஒப்படைக்க சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாரு, சரிங்களா. அடுத்து, வாட் மேட் ரிப்போர்ட்டர் கேஸ் அட் த ஆர்த்தர், அதாவது அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஆர்த்தரை வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஆர்த்தர்ஸ் ரிப்ளே வி ஹேட் கோஸ்ட் மேட் த ரிப்போர்ட்டர் டு கேஸ் அட்டிம், அந்த ஆர்த்தர் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கள் வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டர் வந்து சொல்லும்போது அந்த ரிப்போர்ட்டர் அவனை வந்து எப்படி செய்கிறார், ஒரு காமெடியாக வந்து பார்க்குறது, ஏன்டா இந்த இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சரியா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சனுக்குள்ளே போவோம்.